திருவள்ளூர் மாவட்டம் கூட்டுறவுத்துறை சார்பாக 500 மதிப்பிலான மளிகைப் பொருட்களின் தொகுப்புகளை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பினால் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையில் ஊரடங்கு அமலில் உள்ளதால் அனைத்து மாவட்டங்களிலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக 19 வகையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய ரூபாய் 500 விலையில் மளிகை பொருட்கள் தொகுப்புகளை கூட்டுறவு நியாய விலை கடைகள் மூலம் வழங்க தமிழக அரசினால் ஆணையிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் திருவள்ளூர் நகரில் அமைந்துள்ள காக்களூர் மாப்போசி நியாய விலை கடையில் ரூபாய் 500 மதிப்பிலான மளிகை தொகுப்பு பைகள் விற்பனை செய்யும் நிகழ்ச்சியினை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் அவர்கள் துவக்கி வைத்தார். ஏடி நியூஸ் செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து எஸ் நாகராஜ். வந்துடுறேன் சார்.